ஆன்மீக அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கடையாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும், ஏன் தனிப்பட்ட முறையில் நமக்காக இருக்கட்டும், திருஷ்டி கழியணும் அப்படின்னா என்ன செய்யலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கல்லடி கூட படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண்ணடி அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒன்று. திருஷ்டி விழுந்துடுச்சா அப்படின்னா அது ஒரு மனுஷனை வாட்டி எடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சம் உடல் வலியாச்சு வரும். எல்லா மனுஷங்களோட பார்வையும் நல்ல பார்வை தான், யாருமே கெட்ட பார்வை அப்படின்னு சொல்ல கிடையாது. ஆனால் எல்லாருடைய பார்வையிலும் துஷ்பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பார்வை என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு சட்டை போட்டுட்டு போகிறீங்க, அதனாலே ஒருத்தர் பார்த்து இது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாலே அது ஒரு வகையில் துஷ்பார்வை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பார்வை நம்ம மீதே படும்போது அதை தான் நம்ம திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புராணங்களை பார்த்தோம் அப்படின்னா திருஷ்டி அப்படின்றது பார்வை அப்படின்னு குறிக்குது. மற்றவங்களோட பார்வை நம்ம மேலே அப்படி படும்பொழுது அதோடைய தாக்கமானது கடைகளோ வீடுகளோ நம்மளை கண்டிப்பாக அதை தாக்கும். அது நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, கடைகளாக இருந்துச்சு அப்படின்னா திருஷ்டி பட்டது அப்படின்னா அந்த கடையில் சரியாக வியாபாரம் நடக்காது. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் நல்லா நிரம்புற அளவுக்கு தண்ணீரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒன்று விடுங்க. இந்த மஞ்சள் தூளை போட்ட உடனே தண்ணி இன்னும் கொஞ்சம் வெளியே வரும், பரவாயில்ல கீழே சிந்துடுறது, அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு எலுமிச்சைப்பழம் ஒன்று போடுங்க. இதை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செய்யணும். இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மட்டுமே அந்த எலுமிச்சைப்பழத்தை மட்டும் மாற்றுங்க, அதுவே போதுமானது. இந்த மாதிரி செய்யும்போது கடைகளில் இருக்கக்கூடிய திருஷ்டியானது நீங்கும், அதே மாதிரி கடைக்கு திருஷ்டியும் படாது. அதுக்கப்புறமா வீடுகள், கண்டிப்பாக வீட்டுக்கு திருஷ்டி நிறைய படும். புதுசாக யாராச்சும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த வீடு நல்லாயிருக்கு, இது அப்படி கட்டியிருக்காங்க, இது இப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தாலே போதும், அவ்வளோதான், கண்டிப்பாக திருஷ்டி படும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுடைய வாசப்படியில் மாவிளை தோரணத்தை கட்டி வைங்க. மாவிளை தோரணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு பேப்பர் இதிலெல்லாம் வேணாம், உண்மையான மாவிளையை கட்டி வைங்க. வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரம் போதும். அந்த மாவிளைக்கு கீழே அவங்க கடந்து வரும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த நல்ல எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனால தான் வாசப்படியில் மாவிளையை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டிகளை எப்படி கழிக்கலாம் அப்படின்னா, கருப்பு கலரில் கயிறு கட்டிக்கலாம். கையிலையாக இருந்தாலும் சரி, காலையாக இருந்தாலும் சரி, காலில் கணுக்காலில் கட்டணும். இம்மா நிறைய பேர் கட்டி பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு திருஷ்டி படுறதை தடுக்கும், ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா புதுசாக ட்ரெஸ் போட்டுட்டு போகிறீங்க இல்லை நல்ல பெரிய இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, முடிஞ்சால் ஒரு மஞ்சள் காம்பொன்று கூடியை எடுத்துகிட்டு போங்க, இல்லை அப்படின்னா எலுமிச்சப்பழம், ரெண்டு இடத்துல ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு திருஷ்டி உங்களுக்கு மேலே படாது, அதிலிருந்து தடுத்துக்கலாம். வண்டி வாகனங்களையும் அதே மாதிரி தான், மஞ்சள் கொம்பு இல்லை அப்படின்னா எலுமிச்சப்பழத்தை வச்சு வைங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதில் திருஷ்டி படாமல் இருக்கும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமான எளிமையாக நம்ம செய்யக்கூடியது தான். இதை செஞ்சு பாருங்கள், இது செய்யும்போது உங்கள் திருஷ்டி தானாக நீங்கும். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு வீட்டுக்கு பூசணிக்காவை சுற்றி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழலாம். ஒரு சிலருக்கு திடீர்னு உடம்பு வலி வரும், ஏன் யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் திருஷ்டி பட்டிருக்கோம், அதனால தான். மற்றவங்களுடைய திருஷ்டியிலிருந்து நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய நெஞ்சிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும். நன்றி.